நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஞ்சு நிமிஷத்துல என்னென்னோ பண்ணிட்டீங்க, எவ்வளவு எனர்ஜி, என்ன திங்கிங், உங்களுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்குல்ல, நல்லா ஆடுறீங்க. உங்களோட குழந்தைங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர் இப்போ ஒரு ரிசல்ட் சொல்ல போறாரு. மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே. கலை போற்றும் கோவைக்கும் உலக ரசிகர்களுக்கும் எங்களது வணக்கங்கள். வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே, பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ், கோ-பிரசன்டட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். எப்படி இருக்கீங்க கோவை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையும் வந்து ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. கலை, நடனம் இதெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு திறமை வேணும், அப்படின்னா அதை ரசிக்கிறதுக்கும் ஒரு ரசனை வேணும். அந்த ரசனை கோவையில் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 ஃபினாலேய கோவையில தான் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணினோம். இன்னைக்கு இங்கே வந்தாச்சு. இது ஒரு மிக மிக முக்கியமான நாள், மறக்க முடியாத நாள். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பயணத்தில் இருந்த எல்லாருமே இந்த நாளை என்றைக்குமே வந்து நினைவு கூறுவாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் தான். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ முதல்ல கோவைக்கும் உங்களில் யார் பிரபுதேவாக்கும் ஒரு ஓ போடலாமா? சூப்பர். அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட ஸ்பான்சர்ஸ். எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கு மிக்க நன்றிகள். ஆர் மெயின் ஸ்பான்சர்ஸ் பூர்விகா மொபைல்ஸ், ஓம் சக்தி ஹோம்ஸ், கோ-பிரசன்டட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க் கைலிகள் ராம்ராஜ் காட்டன். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிரீத்தி ராயல், சௌபாக்யா, சுரபி ஹோம் ப்ரமோட்டர்ஸ், பிரிண்ட் பார்ட்னர்ஸ் த ஹிந்து அண்ட் தினமலர், அண்ட் டிராவல் பார்ட்னர்ஸ் மை கார் டாக்ஸி. உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 1 ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி, ஆனால் இன்றைக்கு நடன நிகழ்ச்சிகள்லேயே முதன்மையாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அதுவும் தான். அந்த நிகழ்ச்சி சாதாரணமாக ஆரம்பித்து வேற ஒரு லெவலில், வேற ஒரு ரீச்சில் ஒரு கிராண்ட் ஃபினாலேயோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த சக்ஸஸ், வெற்றியை வந்து நாங்கள் மறுபடியும் பார்க்கணும், மறுபடியும் நிறையா டான்சர்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2. இது இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 1 வருஷம் கடந்து வந்தாச்சு. அண்ட் இந்த 1 வருஷத்தில் எத்தனையோ உணர்வுகள், எத்தனையோ சந்தோஷங்கள், சின்ன சின்ன வருத்தங்கள், ஆச்சரியங்கள், மிதப்புகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்தோட இறுதியில் இன்னைக்கு ஃபைனலாக அந்த இறுதி கட்டம், ஃபைனல்ஸ், கிராண்ட் ஃபினாலே கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் பண்ணுறோம். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் இன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காகவே நடத்த போகிறோம். முதல்ல இந்த உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 மொத்த பயணம், ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இதிலிருந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ், எங்களோட ஹாப்பி டைம்ஸ், எங்களோட இமோஷனல் டைம்ஸ், இதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா? So let's have a small AV now. உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? பிரபுதேவா அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் அஃப்கோர்ஸ் ஈஸிய legend and dancing god. பிரபுதேவா என்ற ஒரு டான்சர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க, அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கணும், டெஃபினட்டா கிடைக்கும். நடன சகாப்தமாக நிகழ்ந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு, வெற்றி சித்திரங்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் மேடை,
பல கோடி மக்களின் உணர்ச்சிகளை பிரதிபலித்த ஒரு நடனம். மீண்டும் ஒரு முறை சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என சரமாரியாக நடந்தது முதற்கட்ட தேர்வுகள். சாதனை புரிய சலிக்காமல் சாரை சாரையாய் போட்டியாளர்கள் குவிந்தனர். மூங்கிலை குழலாக்கும், கற்களை சிற்பமாக்கும், போட்டியாளர்களை கலைஞனாக்கும் பொக்கிஷமாக அமைந்தனர் நம் நடுவர்கள். ஈடற்ற ஒரு நடன வித்தகனை உருவாக்க தயாராகியது ஒரு பிரம்மாண்ட மேடை. மென்மையின் மேன்மை உணர படைக்கப்பட்ட முட்கள் போன்று வெற்றியின் சுகம் உணர போர்க்களம் இறங்கினர் நம் போட்டியாளர்கள். நடனத்திற்கு மகுடம் சூட்டும் வகையில் திரண்டு வந்து நிகழ்ச்சியினை மெருகேற்றின பல நடன ஜாம்பவான்கள். கும்பிட்ட தெய்வம் குறுக்கே வந்தது போன்று பலர் கனவுகளை நனவாக்கி கண்முன்னே காட்சியளித்தார் நம் நடன புயல் பிரபுதேவ. யுத்த களத்தில் ஒரு குதூகலம் ஏற்படுத்திய இவரின் வருகை நம் போட்டியாளர்களுக்கு வேறுபட்ட ஒரு தன்னம்பிக்கையை தந்தது. போட்டியின் பல கட்டங்களில் பல திறமைகள் மெருகேற்றப்பட்டன, சிலர் வெளியேற்றப்பட்டனர். சுற்றுகள் கடினமாக, நடனங்கள் தீர்க்கமாயின. சிந்திய கண்ணீருக்கும் வியர்வைக்கும் பல வாக்குவாதங்கள், கிறுக்கப்பட்ட வறுமை கோடுகள், விதிக்கப்பட்ட கடின சுற்றுகள், வரையப்பட்ட அபாய வட்டங்கள், நடத்தப்பட்ட விஷ பரீட்சைகள் என்று பல நிலைகளை தாண்டி நிரந்தர இடத்தை பிடித்தன அரையிறுதி கட்டத்தில் மூவர். எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக தோற்றார் சந்து. இந்த போட்டியில் பட்ட காயத்தின் வலியாறும் முன்னே சிதறிய தீப்பொறியார் வைல்ட் கார்டு ரவுண்டில் மேடையை தீப்பந்தமாக்கினார் சந்து. ஆச்சரியங்களுக்கு பேர் போன இந்த மேடை ஐந்தாம் சிறப்பாக எதிர்பாரா ஓர் முடிவாக ஜெயந்தை தேர்ந்தெடுத்தனர் நம் நடுவர்கள். 5 finalists are going in. ஜெயந்த் கலர் கலரான பல கனவுகள், பலர் எதிர்பார்ப்பின் இறுதி சித்திரங்கள், ஒரு வருட காத்திருப்பின் விடிவு காலம், ஈரம் குறையா உயர்வைகளுக்கு ஓர் விடை, பல்லாயிரம் திறமைகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பேர் சொல்லும் 5 சிறந்த நடன கலைஞர்கள் இதோ உங்கள் முன். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே.
ஷெரிஃப் கிட்ட பேசணும். சீசன் 1 உடைய டைட்டில் வினர் ஷெரிஃப், ஒரு 2 வருஷம் முன்னாடி அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இதே ஃபினாலேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்தீங்க, அப்ப ஏகப்பட்ட பிரஷர் உங்களுக்கு, உங்க தங்கச்சிக்கு அடுத்த நாள் கல்யாணம். இந்த பிரஷர் தாண்டி, பல சிக்கல்களை தாண்டி நீங்க ஆடி முடிச்சு ஜெயிச்சு நீங்க தான் வினர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மொமெண்ட் உங்களோட வாழ்நாளையே அப்படியே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்களை எங்க போனாலும் ரெகக்னைஸ் பண்றாங்க. யூ ஆர் அ செலிபிரிட்டி, டான்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சிருக்கீங்க, படத்துல நடிக்கிறீங்க, இப்படி சொல்லிட்டே போகலாம். பட் மறுபடியும் அந்த ஃபினாலே ரீயூனியன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களோட உணர்வு? வணக்கம் கோயம்புத்தூர். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் இந்த போட்டி மூலமா நான் வந்து பரிசு ஜெயிச்சதை விட அந்த டைட்டில் பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வின் பண்ண தான் அவர் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு அந்த லெஜெண்ட் வந்து, அந்த நேம் வந்து எப்படி ஒரு வருஷத்தில் இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, அவ்வளோ பெரிய பேர். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கண்டெஸ்டன்ஸ் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் நவ். அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஷெரீஃப்? பிகாஸ் நீங்கள் ஒரு டைட்டில் வின்னர், யூ ஹவ் கான் த்ரூ, அவங்க என்ன இன்னைக்கு வந்து சந்திக்க போகிறாங்களோ அதை நீங்கள் ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. யூ ஆர் அ சீனியர் டு தெம், என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ டென்ஷனாக இருக்குமோ அதெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடைச்ச கடைசி 10 நிமிஷம் அப்படின்னு நினச்சிட்டு ரிலாக்ஸாக ஆடுங்க, ஜெயிச்சிருவீங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க ஷெரீஃப், தேங்க்யூ. அடுத்ததா லீலாவதி. லீலாவதி அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஓ ஃபாஸ்ட்டாக ஆடுவாங்களே, ஒரு ஆணுக்கு இணையாக ஆடுவாங்களே, அவங்க தானே அப்படின்னு சொல்லி. ஹவு டு யூ ஃபீல், எப்படி உங்களோட லைஃப் மாறி இருக்கு? இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தோல்வியோ வெற்றியோ அது அப்புறமா, ஆனால் யார் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க எப்போவுமே ஒரு செலிப்ரிட்டி, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வின் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது அப்பார்ட், பட் வின் பண்ணணும், அதுதான் உங்களோட பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ லீலாவதி, வெல் ஸ்போக்கன். அண்ட் திவ்யா, ஒரு வெஸ்டர்ன் டான்ஸர், ஒரு ஸ்டைலான டான்ஸர் அப்படிங்கிற பேரோடையே இன்னி வரைக்கும் இருக்கீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஷோ. இந்த நிகழ்ச்சி உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஷோ, அதை வந்து யாருமே சொல்லவும் தேவையில்லை. அண்ட் இது வந்ததுக்கப்புறம் தான் தர்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் என்னோட டான்ஸ் ஸ்டைல் ஆகட்டும், நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஷோ மூலயமா. ஸோ அண்ட் இட்ஸ் பீன் அன் ஆனர் மறுபடியும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆடுறது, அண்ட் ஃபார் பிரபுதேவா மாஸ்டருக்காக ஆடணுன்னா. அண்ட் குட் லக் டு ஆல் தி கண்டெஸ்டன்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்மளோட உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா சீசன் 1 தூண்கள் வந்து ஒரு புளியார் சுழி போட்டு வச்சுட்டாங்க. அடுத்து சீசன் 2 ஃபைனலிஸ்ட் ஆடுறதுக்கு முன்னாடி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன், we really value that. And தொடர்ந்து இப்ப சீசன் 1 கண்டெஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு, இனி அடுத்து யாரை மீட் பண்ணணும்? முக்கியமா இன்னைக்கு யாரை மீட் பண்ணணும்? இந்த நாளுடைய ஹீரோஸ்னா அது யாரு? இந்த நாளோட நாயகர்கள்னா அது யாரு? நம்மளோட 5 ஃபைனலிஸ்ட். சோ அடுத்ததா அந்த 5 ஃபைனலிஸ்ட மீட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இன் பூர்விகா மொபைல்ஸ், உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே, பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ், co-presented by PCF in 144 Markkailigal and Ramraj Cotton. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 டைட்டில் வினரா ஆகணும்னு அத முடிவெடுக்க போற நாள் இந்த நாள் தான். டுடே இஸ் தி ஜட்ஜ்மென்ட் டே. So let us welcome our finalists with a huge round of applause. முதல் ஃபைனலிஸ்ட் இவரை பத்தி சொல்லணும்னா, இவருக்கு டான்ஸ் தான் பேச்சு மூச்சு, இவர் சுவாசிக்கிற விஷயம் எல்லாமே டான்ஸ் தவிர இவர் வேற விஷயத்தை யோசிக்கவே மாட்டாரு. யாராவது டான்ஸ் பத்தியோ டான்ஸர் பத்தியோ குறைவா சொன்னா அவ்வளவுதான். Let's welcome our finalist one, கார்த்திக். Ragavan, stay in the prizes. Top dollar curry lives, a kid of time. Ready? Come on, yeah. Let's go. So finalist one, கார்த்திக் நம்ம பக்கத்துல இருக்காரு. கார்த்திக், ஏராளமான ரசிகர்கள் உங்களுக்கு, கோவையிலையும் நிறைய ரசிகர்கள் உண்டு, தமிழகத்திலையும் உண்டு, இந்திய அளவிலையும் உண்டு, நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லையும் உண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷெரீஃப் கிட்ட பேசிட்டு இருந்தோம், அவர் இந்த நாளை சந்திச்ச விதத்தை பத்தி சொன்னாரு. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட மனநிலைன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய க்ரௌட்ல பண்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் பிரபுதேவா சார் டைட்டில், அது ஒரு பெரிய விஷயம். நல்லா கான்ஃபிடென்ட்ல இருக்கு. என் மனசுல என்ன இருக்குன்னா, நல்லா பண்ணும் இந்த ஷோ. இதுக்கப்புறமும் ஒரு விஷயம் புதுசாக காமிக்கணும். ஒவ்வொரு டைம் புதுசாக ஒவ்வொரு விஷயம் காமிச்சிருந்தேன். இந்த ஃபைனல் பெரிய ஸ்டேஜில் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக காமிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். குட் லக் கார்த்திக். எந்த டென்ஷனும் முகத்தில் தெரியல, ஸோ அது சந்தோஷமான விஷயம். கார்த்திக்கை தொடர்ந்து வரப்போகிறது ஃபைனலிஸ்ட் 2. அண்ட் இவரை பற்றி சொல்லும்னா, கார்த்திக்குடைய ஒரு டிசைபிள் அண்ட் முக்கியமா தி யங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2. தன்னோட பலவீனங்களை பலத்தா மாத்திர ஒரு திறமை இவர்கிட்ட உண்டு. லெட்ஸ் வெல்கம் ஆர் ஃபைனலிஸ்ட் ஜாஃபர். குரு சிஷ்யன் படத்துல வர மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி ஸ்டைல்ல அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப ஒத்துமையாவே இருக்கீங்க. அவருக்கு நீங்க சொல்லி தரீங்க, உங்களை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா ஜாஃபர், இன்னைக்கு சொல்லுங்க, யாரு வந்து ஜெயிக்க போறாங்க, யாரு டைட்டில் வின்னரா ஆக போறாங்க? இன்னைக்கு நான் தான் ஆவேன். ஓகே, இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ உங்களோட முடிவுகள்ல இல்ல உங்களோட பேச்சுல ஏதாவது மாற்றம் இருக்க போதா? நீங்க இதே கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? இவன் டைட்டில் வின் பண்ணாலும் அது யாருக்கு சேரும்? எனக்கு தான் சேரும். சரி, இப்படி பயங்கர தியாகி மாதிரிலாம் பேசுறீங்க, அப்போ விட்டு கொடுத்துட போறீங்களா? இவர் ஜெயிச்சா பரவாயில்லையா? இல்லை பரவாயில்லை. இது நான் எப்பயுமே கொரியோ பண்ணும்போது ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்டாக பண்ணுவேன். ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டராக தான் பார்ப்பேன். ஸோ அவனோட ஸ்டைலில் அவன் பண்ண பெஸ்ட்டாக பண்ண பரவாயில்ல, நான் அவனோட பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் நினைப்பேன். கிரேட் ஸ்பிரிட். ஸோ இந்த குரு சிஷ்யன் இன்னைக்கு ஒன்னா கம்பீட் பண்ண போறாங்க. ரெண்டு ஃபைனலிஸ்ட் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. மூணாவது ஃபைனலிஸ்ட், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டான்ஸா இல்லை ஸ்டடீஸா அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும், எனக்கு படிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால், எனக்கு டான்ஸ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். டான்ஸை ஒரு பேஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஆர் ஃபைனலிஸ்ட் 3, விஜய் வர்மா. சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே
விஜய் விஜய் வர்மா வந்திருக்கீங்க, கோவையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. கோவை உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல்? இங்கே ஏற்கனவே ஆடிருக்கீங்களா? நிறையா பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர். ஸோ இங்கே ஆடிருக்கீங்களா? இங்கே இருக்கிற மக்கள் உங்களுக்கு பிடிக்குமா? இங்கே நான் என் டான்ஸ் ஸ்கூலோட நிறையா ஷோலாம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அப்போ ஷோ ஆடும் போதே சம் அப்ளாஸ் இன்னைக்கு என்னவோ லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு. உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அண்ட் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக ஆடணும், இப்படி நிறையா டிப்ஸை வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மனநிலை டென்ஷனா இல்லை கூலாக இருக்கீங்களா? ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சூப்பர், நல்ல ஆட்டிட்யூட். அடுத்த ஃபைனலிஸ்ட்டை வந்து இப்போ மீட் பண்ண போகிறோம். இந்த ஃபைனலிஸ்ட்க்கு கண்டிப்பாக இந்த ஊரில் நிறைய ஒரு ஆதரவு இருக்குன்னு தெரியும். இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக க்யூட்டாக பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார், ஆனால் ஆடுறதுன்னு வந்துட்டா களத்தில் இறங்கிடுவார், அசாதாரணமான விஷயங்களை செஞ்சு நம்மளை ஆச்சரியப்படுத்துவார். லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபைனலிஸ்ட் ஃபார் சந்திரு. ஹாய் மேம். உங்களுக்கு பயங்கர ஒரு ஆதரவு இருக்கே, வெளில கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே ஆள் ஏற்பாடு பண்ணி பண்ண விஷயமா இது, அது இல்லை எப்படி? அவங்களே தானாக சேர்ந்த கூட்டம். ஆனால் எதனால் அப்படி பண்ணாங்க? ஏன்னா வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் தான் வந்து சீசன் ஒன்ல எப்படி ஷெரீஃப் ஃப்ரம் கோயம்புத்தூர் வந்து டைட்டில் வின் பண்ணாரோ அதே மாதிரி சீசன் டூ வின்னரும் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கணுன்ற ஆசை அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்கா? இருக்குங்கிறாங்க. இவ்வளவு நம்பிக்கை ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் உங்க மேல வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க பதிலுக்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். என்னோட ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் என் கூட பழகுனாங்க எல்லாருமே இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க உங்க சைட்ல இருந்து. கண்டிப்பா 100% நான் தான் இன்னைக்கு டைட்டில் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நான் தான். ஓகே, முழு சப்போர்ட் அங்க சந்திரவும் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு ஃபைனலிஸ்ட் இருக்காரு, ஃபைனலிஸ்ட் 5. வெர்சடைல் டான்சர், எஃபிஷியன்ட் டான்சர், எந்த ஸ்டைல கொடுத்தாலும் ஈஸியா இவர் அடாப்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இவர் வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். வைல்ட் கார்டு ரவுண்ட்ல திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட்ல இவரோட பேர் வந்து வந்துச்சு. ஆக்சுவலா ஒருத்தர் தான் செலக்ட் பண்றதா இருந்தது வைல்ட் கார்டு ரவுண்ட்ல, ஆனா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால இவரையும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க. So let us welcome our finalist by ஜெயந்த். ஏதாவது வந்து சென்டிமெண்டலா எல்லாரும் தலையில ஏதாவது பெயிண்ட் பண்ணிட்டு வந்தா வின் பண்ணுவோம் யாராவது ஜோசியர் சொன்னாங்களா? எல்லாருமே ஒரு புது மாற்றத்தோடய வந்திருக்கீங்க. சொல்லுங்க ஜெயந்த், நீங்கள் வந்ததே ஒரு திடீர் திருப்பு முனை நிகழ்ச்சியில். உங்களுக்கு தான் வந்து த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கீங்க. இது எப்படி வந்து தக்க வச்சுக்க போறீங்க? எப்படி டைட்டில் வின் பண்ண போறீங்க? என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் செஞ்சுருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க. இந்த டைட்டில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். அதை விட அதிகமாகவே நான் முயற்சி எடுத்து இந்த டைட்டில் வின் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஜெயந்த் நீங்கள் அந்த பக்கம் வாங்க, அண்ட் சந்திரு நீங்கள் இந்த பக்கம் போங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது இந்த போட்டியை வேறொரு களத்தில் பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. சென்னை வெர்சஸ் கோயம்புத்தூர். ஸோ இன்னைக்கு வந்து சென்னை ஜெயிக்க போகுதா கோயம்புத்தூர் ஜெயிக்க போகுதா? நீங்கள் சொல்லுங்க. சென்னையா? எத்தனை பேர் சென்னை சொல்கிறீங்க? எத்தனை பேர் கோயம்புத்தூர் சொல்றீங்க? ஸ்லைட்டா ஒரு பயம் இருக்கா? இல்ல. ஏ, நேத்து தான் நான் என் வீட்டை மாத்தினேன் கோயம்புத்தூருக்கு. இது ஒரு மிக 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 பெரிய ஒரு போட்டியா இருக்க போகுது. இவங்க தான் எங்களோட 5 ஃபைனலிஸ்ட். Most important day இது.
அண்ட் நிச்சயமா உங்களோட கனவுகள் மேம்பட வேண்டும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பீ கூல், நோ டென்ஷன். தேங்க் யூ வெரி மச். யூ மே கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிபரேஷன். தேங்க் யூ. ஸோ நம்மளோட ஃபைனலிஸ்டையும் நம்ம மீட் பண்ணியாச்சு. அடுத்ததா யாரை மீட் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமா இவங்களை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் செதுக்கினவங்க ஜட்ஜஸ். அந்த ஜட்ஜஸ் இல்லாம இவங்க வந்து இன்னைக்கு அஞ்சு ஹீரோஸா இங்க நின்றுட்டு இருக்க முடியாது. எப்படி வந்து ஒரு கல்லுல இருந்து ஒரு சிற்பத்தை வந்து செதுக்குறாங்களோ, எப்படி ஒரு மண்ல இருந்து ஒரு பானையை உருவாக்குறாங்களோ, அதே மாதிரிதான் நம்மளோட ஜட்ஜஸ் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அணு அணுவாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கண்டஸ்டன்ஸ்க்கு சரியான சஜஷன்ஸ், ரிமார்க்ஸ், அறிவுரைகளை கொடுத்து அவங்கள இவ்வளோ தூரம் க்ரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்மளோட ஜட்ஜஸ்க்கு நம்மளோட நன்றிகள். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆர் ஜட்ஜஸ். அண்ட் அந்த ஜட்ஜஸை இப்போ மீட் பண்ண போகிறோம். பட் ரொம்ப சாதாரணமாக அவங்க வரப்போகிறதில்ல, அவங்க ஒரு பிளாஸ்டோட அவங்க முதல்ல ஆசீர்வாதம் செஞ்சு நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ் அனுப்பி வைக்கணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸோட இங்க வர போறாங்க. So let's welcome our judges. You are selected. Rejected. Top 5 la neenga illa. Enna anna nee, oru coordination illa, oru sync illa, timing illa. இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ரிஜெக்டட். இன்னைக்கு தோக்குறவன் நாளைக்கு ஜெயிப்பான். Amor. சுத்தி நான்
பையனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் பையனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கட்டா பெட்டி பொங்க கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா பக்கிரி பொங்கல் பக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பக்கிரி பொங்கல் பக்கிரி பொங்கல் திருப்பதி எழுமல வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சக்கொடி காட்டு லேசா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். கிராண்ட் ஃபினாலே, இது ஒரு ஒரு பெரிய பயணம். இது ஒவ்வொரு டான்ஸரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஃபைனல்ஸில் வந்திருக்காங்க. முக்கிய காரணம் இதுக்கு விஜய் டிவி. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் பரத், யூ பீன் அ பெர்மனன்ட் ஜட்ஜ் இன் தி ஷோ உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 முழுக்க நிறைய ரவுண்ட்ஸ் ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. இந்த நாள் வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே வி வர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட், இல்லை யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஆன் தட் டே. ஹவு டஸ் இட் ஃபீல்? ஆக்சுவலி கஷ்டமான வேலை எங்களுக்கு தான். ஏன்னா வந்துட்டு அஞ்சு பேருமே வந்துட்டு பயங்கர டேலண்டட் டான்சர்ஸ். இதில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆனவங்களும் வைல்ட் கார்ட்லேருந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஜட்மெண்ட் பொறுப்பு இன்னும் ஏறுது எங்களுக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. கரெக்டான ஜட்மெண்ட்டை கொடுக்கலன்னா நீங்களே எங்களை அடிப்பீங்க. ஸோ
I'm looking forward to it. So, kandipa ella nalla aaduvaangra nambike enakku. Thank you very much, Bharat. So, please take your seat and we will begin. Thank you. Thank you. Okay. So, finalists paathaachu, judges yum paathaachu. Innu oruthara paaknumla? Yaar anda oruthar? இந்த நிகழ்ச்சியோட நாயகன் நம்ம எல்லாருமே இவரை வந்து ரசிக்கிறோம் போற்றுறோம். அண்ட் இவர் இந்த மேடைக்கு வந்தாதான் இந்த மேடை புனிதமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சூப்பர் ஹீரோ தி டான்சிங் லெஜெண்ட் மீட் பண்றதுக்கு முன்னாடி போற சின்ன பிரேக் இன் பூர்விக மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்ட் பை பிசிஎஃப் 144 மார்க் கைரிகள் அண்ட் ராம் ராஜ் காட்டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபுதேவா உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்ட் பை பிசிஎஃப் 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஜட்ஜஸை மீட் பண்ணியாச்சு, இன்னைக்கு ஆட போகிற ஃபைனலிஸ்டையும் மீட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியோட நாயகன் இங்கே வந்தால் தான் அந்த எனர்ஜி அந்த களை கட்டுறதும் பாங்களே அதை வந்து நம்ம உணர முடியும். இவரை பற்றி சொல்லணும்னா இவரை பற்றி என்னங்க சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லாருமே தெரியும். பட் கலைத்தாய் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு திறமை கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு எல்லா திறமையுமே வந்து கொடுத்தாங்க. ஒரு டான்ஸராக தன்னோட கெரியர் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ, இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி, பாலிவுட், இந்திய சினிமா, உலக சினிமான்னு எல்லாத்துலேயுமே ஒரு புகழ்பெற்ற இயக்குனர், டான்சர், கொரியோகிராஃபர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு. லெட் அஸ் வெல்கம். கூப்பிட்டுடலாமா? இந்த எனர்ஜி பத்தாதுங்க. கேன் வி கால் ஹிம்? So let us welcome our Indian Michael Jackson, the dancing icon, the dancing sensation, the hero of this show and the hero of this dance, our very own Nadana Puyal Prabhu Deva Master.
எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அதோட 10 மடங்கு சந்தோஷம் எனக்கு உங்களை பார்த்ததுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் பண்ண விஜய் டிவிக்கு ரொம்ப 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 நன்றி, என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முதல்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாட்டி இந்த ஷோ இல்லை. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஷோக்காக நான் வர்றது, ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன். இப்படி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா உங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் 3-4 பேர் ஃபைனல்ஸில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் யார் பிரபுதேவா இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. உங்கள் முன்னாடி ஆடினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாச்சு ஆடி ஸ்டேஜில், திருப்பி ஆடுவேன் மதுவை அப்புறம். ஓகே மாஸ்டர், பட் முன்னாடி வந்து உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா சீசன் 1 அந்த பயணத்தோட இறுதியில் அதோட வெற்றியோட உச்சக்கட்டத்தை நீங்கள் வந்து அப்போ நடந்த அந்த கிராண்ட் ஃபினாலில தான் பார்த்தீங்க லைவா. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னைக்கு உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 ஃபினாலே நடக்க போகுது. அந்த நினைவுகள் உங்களுக்கு மனசுக்கு வந்துட்டு போகுதா சீசன் 1 அண்ட் சீசன் 2? ஆமாம் ஆமாம் ஆமாம். சீசன் 1 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நிறைய இருக்குது, நிறைய நினைவுகள். அவன் பசங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆக்சுவலாக உயிரை கொடுத்து பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மாஸ்டர், கோயம்புத்தூர் நினைவுகள், நீங்கள் அடிக்கடி இங்கே வந்திருக்கீங்களா? இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த மக்கள் கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன? கோயம்புத்தூர் அடிக்கடி வந்திருக்கேன் ஷூட்டிங்கு, நிறைய பிடிக்கும். என்ன இட்லி பிடிக்கும் இங்கே, ரோட் சைடு இட்லி எல்லாம் ஷூட்டிங் அப்போ அங்கே தான் சாப்பிட்டுப்போம். அண்ட் மாஸ்டர், சீசன் 2 ஃபைனலிஸ்ட் 5 பேர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஆட போகிறாங்க. உங்களோட அடுத்த வாரிசு உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 டைட்டில் வின்னரை நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. அவங்க ஆடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் 5 பேரும் உங்களில் யார் பிரபுதேவா, நீங்கள் எல்லாருமே பிரபுதேவா தான். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ப்ளீஸ் கோ டேக் யூர் சீட் அண்ட் வி வில் பிகின். தேங்க்யூ மாஸ்டர்.
பக்காவா இப்ப செட் ஆயிடுச்சு. ஃபைனலிஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜட்ஜஸ் அவங்களோட சீட்ஸில் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தயாராக உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியோட நாயகன் நம்மளோட நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் ஆடி முடிச்சு இப்போ ஃபைனலிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு தயாராக உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இப்போ ஒரு லைட்டர் மூமெண்ட்டுக்காக இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு இந்த அட்மாஸ்பியரில் ஒரு புது புத்துணர்ச்சியை கொண்டு வரதுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு செலிபிரிட்டி இங்கே வரப்போகிறாங்க. இன்ஃபேக்ட் இவங்களை வந்து செலிபிரிட்டி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு குரூப் ஆஃப் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சி மூலமாக பல பேர் வந்து நம்மளோட மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்க. அதுல உள்ள the best lot இப்ப பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வராங்க. So let us welcome our super singers for their performance right now. இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளும் பெருகியதே
இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியர்க்கிறேன். எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவர் யாரு? பெண்ணே Cotton. So main competition குள்ள நம்ம நுழைய போறோம். இந்த மெயின் காம்படிஷன்ல ரெண்டு லெவல்ஸ்ல நம்மளோட ஃபைனலிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு ஜட்ஜ் பண்ண போறது பிரபுதேவா மாஸ்டர் ஒரு பக்கம், அண்ட் நம்மளோட ஜட்ஜஸும் சைலண்ட் மார்க்கிங் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. We would like to welcome our judges once again. பரத், காயத்ரி ரகுராம் மாஸ்டர், ஸ்ரீதா மாஸ்டர், அண்ட் அசோக் ராஜா மாஸ்டர். ஸோ இந்த நாலு ஜட்ஜஸ் அண்ட் நம்மளோட பிரபுதேவா மாஸ்டர் சேர்ந்து தான் அடுத்து நடக்க போகிற ரெண்டு லெவல்ஸையும் இன்னைக்கான இந்த ஃபைனல்ஸில் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்போதுமே இந்த கிராண்ட் ஃபினாலேயில் இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து வாரம் வாரம் நடக்கிற எலிமினேஷன் கிடையாது. ஒரு வின்னர் அவ்வளோதான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்டும் ரெண்டு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இந்த முதல் லெவல், அதாவது ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் அவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு ஃபைனலிஸ்ட்லேருந்து ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது. ஒரு கண்டெஸ்டன்ட், ஒரு ஃபைனலிஸ்ட் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற போகிறாங்க. மீதி உள்ள நாலு ஃபைனலிஸ்ட் மட்டும்தான் அந்த லெவல் டூ ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் ஆடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஆட போகிற அந்த அஞ்சு ஃபைனலிஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் இறுதியில் எந்த ஃபைனலிஸ்ட், எந்த கண்டெஸ்டன்ட் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் சைலண்ட் மார்க்கிங் நம்மளோட ஜட்ஜஸ் போட்டுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டரும் அவரோட மார்க்ஸை இவாலுவேட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இன்னியுடைய அந்த டைட்டில் வின்னருக்கு ஓம் சக்தி ஹோம்ஸ் இன் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3-bedroom அபார்ட்மெண்ட் பரிசாக காத்துட்ருக்கு. கேன் வி ஹேவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்? Om Shakti Homes presents Shanta Towers at Avadi, just 25 minutes from Annanagar in Porur and just 2.5 kilometers from Avadi railway station. You get all amenities like in Annanagar and yet less than half the cost. Shanta Towers, Avadi, Chennai. For bookings, contact 044-225-226. So yaar vandu title oda inda 40 lakh rupaya veeda allittu poga poranga abingra curiosity nariyave namakkulla irukku. Property round la in the level 1 la first finalist who's going to perform today, let us welcome Jafar. Ungalil yaar prabhu deva thinirunda thamirunda yenona neeyum maadava ullae nairunda ullae veliyil kondu va vandada va vandada va ungalil yaar prabhu deva. Hi Jafar. Hi ka. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க போல இருக்கு. Thank you. நிறைய பேர் ஜாஃபரோட பேர் சொன்னாலே துடிக்கறாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல என்ன 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? ஓ, டூயட் 퍼ஃபார்மன்ஸ் தர போறேன். டூயட் 퍼ஃபார்மன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல கொடுக்க போறீங்க. அப்ப உங்களோட ப்ராப்பர்ட்டி என்ன? எல்லாம் ட்ரீம்ஸ்ல நீங்க கனவுல எப்படி நினைப்பீங்களோ அது எல்லாமே வரும். ஹார்ட் இன் பெட், டெடி பியர், அந்த மாதிரி. Right, ரொம்ப கிரியேட்டிவாவே இருக்கு. பயப்படாம ஆடுங்க. And all the very best to you, Jafar.
ஆசிக்கவில்லை இந்த கண்களே மட்டும் உன்னை காணும் தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும் காற்று வீசும் வயல் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் போகின்றது காணல் மேகம் மழை காணவில்லை இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே இந்த பூமியே பூவனம் எந்த பூவிதழ் சருவிதே இந்த அதில் ஜீவனே போவதே பண்ணீங்க நீங்க பண்ற அக்ரோபேட்டிக்ஸ் எனிதிங் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே உங்க பாடியில பெஸ்ட் ஆஃப் லக் ரொம்ப நல்லா பண்றீங்க ரொம்ப ட்ரீம் வருது நல்ல கலர்ஃபுல் ட்ரீமா இருந்துச்சு நீங்க பண்ண மாதிரி थैंक यू மாஸ்டர் உங்க கூட ஆடின பொண்ணு கூட நல்லா ஆடிச்சு ஆமா थैंक यू மாஸ்டர் உங்களுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்குல்ல மாஸ்டருக்கு கூட தெரிஞ்சிருச்சு சின்ன வயசுலயே நிறைய லவ் வந்து ஜாஃபருக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு பிரபு மாஸ்டர் நீங்க வந்து இந்த 퍼ஃபார்மன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்க உங்களோட குழந்தைங்க இந்த 퍼ஃபார்மன்ஸ் எவ்வளவு அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு थैंक यू थैंक यू நீங்க அவரா அவர் பேசு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு थैंक यू வெரி மச் थैंक यू so much சோ ஜாஃபர் ஒருத்தர் இல்லாம மூணு பேர் அங்க இருந்து உங்களுக்கு ஓட்ஸ் கொடுத்துட்டாங்க சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே थैंक यू ஜாஃபர் ஒரு 퍼ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டீங்க இனி உங்களோட அடுத்த 퍼ஃபார்மன்ஸ்க்கு நீங்க தயார் படுத்திக்கணும் ஸ்டார்ட் கெட்டிங் ரெடி இனி அடுத்ததா அடுத்த ஃபைனலிஸ்ட் மீட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன் ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபைனாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ் கோ பிரசன்டட் பை பிசிஎஃப் என் 144 மார்க்கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன்
உங்களில் யார் இங்கு பிரபு தேவா திருந்தா தமிழ்ந்தா போல நீயும் ஆடவா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் உங்களில் யார் இங்கு பிரபு தேவா திருந்தா தமிழ்ந்தா போல நீயும் ஆடவா Season 2 Grand Finale powered by Om Shakti Homes co-presented by PCFA 144 Markailigal and Ramraj Cotton. So in the finals round vandu rendu level la nadandirukku and mudhal level ana property round nama paathirukkom adutha da varapora finalists let's welcome Jayant Hi Jayant, in the property round, Gaga, ninga kuduka pora performance pathi solunga. Ora coal mine nilakari concept ethukom. Adu base panni dhaan fulla naan panirken. So ora chinna contestant ivaru vandu one of the youngest contestants of our finalists appdin solalam. Ungaloda performance paakala, all the best to you Jayant. Happy Diwali, folks. Sadak, Enterak, Sadak, Enterak, Sadak.
Yes, Coimbatore, I'm sure you can do more. Avarkaga oru work pannalama. One of the youngest contestants of the finalists. Jayant, neenga vandu wild card la irundhu finals ku varadhu vandu ini yaarukkume sink agala. Edhirpaakama didirna nadandha oru vishayam adhu. Ana neenga adha poorthi seinjitinga appdi nenikireengala indha finals la kodutha mudhal performance la? Kandippa. Pannirkeenga? Kandippa. Can we hear from Prabhudeva Master, please? Actually, na semi-finals varnapodu naalu per dhaan irundhaangala. Ivar illa. Ivar illa. Ivar wild card la dhaan vandhaaru. Aama. But vandhakapram avar sonna maari avar poorthi pannirkaru. Thank you, Master. Thank you, Master. Nalla entertaining a irundhuchu. Entertaining and very energetic a irundhuchu. Best of luck. Second show. Thank you so much. Thank you so much, Prabhu Master. So, Jayant, everybody is convinced. And neenglo vandu oru completely satisfactory performance kuduthuten appingiringa. But oru performance dhaan over. Innum oru performance baaki irukku. Adukku munadi results namma therinjikkanum. Jayant oda performance paathu mudichitom. அடுத்த ஃபைனலிஸ்ட் ஓட நாங்க உங்களை மீட் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்டட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க்கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா திதிருந்தா வந்திருந்தா ஏதோ நீயும் ஆடவா உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபு தேவா திதிருந்தா வந்திருந்தா ஏதோ நீயும் ஆடவா Welcome back to Purvika Mobiles. Ungalil Yaar Prabhu Dheva Season 2. Grand Finale powered by Om Shakti Homes. Co-presented by PCF in 144 Mark Kailigal and Ramraj Cotton. Property round la, in the level 1 la. Adutha performance kuduka pora finalist. Vijay Varma. Ungalil Yaar Prabhu Dheva Thidirundha Vandhirundha Ethoona Neeyum Aadava Ullle Nairundha Ullirundhu Vijay, nalla pannunga. Do your best. Endha worriesum vena. Edhaavadhu explain pannanum nenikireengala unga performance pathi? Actually, property round vandhu naan vandhu oru sunna base pannirukken. Oru sunnoda rise, adoda fire, adoda energy. அதை ரெஃபரன்ஸ் இன் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ விஜய், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நோ வரீஸ், நோ டென்ஷன். ஓகே, குட் லக். Thank you.
Please give a big round of applause for Vijay Verma. Vijay Verma, property round kaga kudutha oru thudippana performance paathom. Vijay Verma, neenga ethaniyo stage shows la perform pannirupinga. Ana innikku da mudhal daraviya oru center figure a ivlavu aayiram makkalukku munnadi avanga ellarum ungale paathitirukra maadhiri 5 nimisham oru poraattathukkuriya oru performance kuduthinga. Eppadi irundhathu indha anubavam? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கு. இந்த ஒரு இதுக்கு தான் இவ்வளோ வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. அது பிரபுதேவா மாஸ்டர் பேரில் நடக்கிற ஷோவில் பண்ணுறதுன்னா இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அது பிரபுதேவா மாஸ்டர் ஆப்வியஸ்லி. பிரபுதேவா மாஸ்டர் என்ன சொல்ல போகிறீங்க இந்த பெர்ஃபார்மென்ஸ் பற்றி மாஸ்டர்? குட் ஈவினிங் விஜய். குட் ஈவினிங் சார். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி டென்ஷன் உங்களை விட எனக்கு இருந்துச்சு நீங்கள் நல்லா பண்ணுவோன்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி என்ன வேற ஆட சொல்லிட்டாங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, கிளாப் எல்லாம் பண்ணாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த செகண்ட் ஒன். இன்னும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக சார். டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நல்லா பண்ணுறீங்க, அப்படியே பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் விஜய் வர்மா அவரோட பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து முடிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து அடுத்த ஃபைனலிஸ்டோட பெர்ஃபார்மென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். என் பூர்விகா மொபைல்ஸ் Ungalil Yaar Prabhu Dheva season 2 grand finale powered by Om Shakti Homes co-presented by PCF in 144 Mark Kailigal and Ramraj Cotton. Ungalil Yaar Prabhu Dheva dinirunda kamirunda yedona niyum madava nirunda nirundu veliyonduva ningal paathukondirpadu ungal vijay. Welcome back to Purvika Mobiles, Ungalil Yaar Prabhu Dheva season 2 grand finale powered by Om Shakti Homes and co-presented by PCF in 144 Mark Kailigal and Ramraj Cotton. So finals round la property mudhal level paathirukkom. இதுல அடுத்த ஃபைனலிஸ்ட் கோவையில இருந்து வர போறாரு. சோ இவ்வளவுதானா கோயம்புத்தூருக்கு உள்ள மவுசே இவ்வளவுதானா? அண்ட் இந்த கான்டெஸ்டன்ட்க்கு ஸ்பெஷலா கட் அவுட்லாம் வேற வச்சீங்க. தி மோஸ்ட் ஃபேவரட் கான்டெஸ்டன்ட் ஆஃப் கோயம்புத்தூர். சோ லெட் அஸ் வெல்கம் आवर நெக்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் சந்திரு. மக்கள்ந்துருச்சு
நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு சந்திரு நீங்க எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரபுதேவா மாஸ்டரோட கமெண்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், வி வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஹாய் சந்திரு. ஹாய் மாஸ்டர். ஆக்சுவலா இந்த ஊர்ல அவர் கோயம்புத்தூரா இல்லையா? எஸ் எஸ் வேற எங்கேயா ஆடிருந்தா கூட உங்களுக்கு இதே அப்ளாஸ் தான் கிடைச்சிருக்கும். அவ்வளவு நல்லா இருந்தது. 5 நிமிஷத்தில் என்னென்னவோ பண்ணிட்டீங்க. எவ்வளோ எனர்ஜி, என்ன திங்கிங். தேங்க்யூ மிஸ். நல்லா ஆடுறீங்க. தேங்க்யூ மிஸ். எக்ஸலண்ட். ஒரே சைலன்லேயே முடிச்சிட்டாரு பிரபுதேவா மாஸ்டர். அண்ட் நம்மளோட சைலண்ட்டாக மார்க்கிங் கொடுத்துட்டு இருக்கிற ஜட்ஜஸும் வந்து கையை உயர்த்தி வந்து கைத்தட்டினாங்க சந்திரோட பெர்ஃபார்மென்ஸ்க்கு. நாங்கள் பார்த்தோம், கவனித்தோம். ஸோ அங்கே எல்லோரும் இப்போ ஸ்பெஷல் அப்ளாஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சார். ஸோ எக்ஸலண்ட். உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிட்ருக்கு. இந்த பெர்ஃபார்மென்ஸ்க்கும் வந்து நிறையா பாராட்டுகள் கிடைச்சிட்ருக்கு. யூ ஆர் இன் குட் ஃபிங்கர்ஸ் ரைட் நவ். கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் உங்களோட அடுத்த பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும். சந்திரோட பெர்ஃபார்மென்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான் இந்த லெவல் 1 ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் அவங்களோட பெர்ஃபார்மென்ஸை கொடுக்கணும். அடுத்த ஃபைனலிஸ்ட் கார்த்திக். அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இன் போர்ட்டிக் மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ் co-presented by PCF in 144 Markaligal and Ramraj Cotton. Ungalil yaar prabhu deva nidirunda vamirunda ye pole neeyum maadava ungalil nidirunda nirundu vali konduva. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ungalil yaar prabhu deva nidirunda vamirunda ye pole neeyum maadava. Season 2 Grand Finale powered by Om Shakti Homes and co-presented by PCF in 144 Markaligal and Ramraj Cotton. So in the Grand Finale finals round la property round la 4 finalists aadi mudichitaanga. Innu ore ore finalist oda performance paakanum. Adukaprom munnadiye sonna maadhiri ore elimination kandipa indha round la irukku appdin sollirundhom. Indha 5 finalists la irundha endha ore finalist நம்ம வந்து நிகழ்ச்சியிலிருந்து இழக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த முடிவுகளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம் ஆஃப்டர் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லெட் அஸ் வெல்கம் அவர் நெக்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் கார்த்திக். ஹர 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 ஹர
உங்களோட தோற்றமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல நீங்க கொடுக்க போற பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் கொடுக்க போற பர்ஃபார்மன்ஸ் வந்து அகோரி கான்செப்ட் எடுத்திருக்கேன். அகோரி கான்செப்ட் அவள் தான், அதோட ஃபீல் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அகோரி கான்செப்ட்ல கார்த்திக் கொடுக்க போற இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரவுண்டுக்கான முடிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் யூ கார்த்திக். We'll be right back.
ஹெச்எல்ஓ போடலாமா? சந்தோஷமா கார்த்திக்? சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே, அந்த கைத்தட்டல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. பிரபுதேவா மாஸ்டரோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர், ஓவர் டு யூ. கார்த்திக் எவ்வளோ சாதாரணமாக ஆடுறதுக்கு ரொம்ப சைலண்டான பர்சன், பட் ஆடும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. பட் கார்த்திக், நான் ஆக்சுவலாக இவர் அவர் ரெண்டு மூணு ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன், நாலஞ்சு ப்ரோக்ராம். புத்திசாலியான ஆள் தான். அப்புறம் இவர் தான் ஜாஃபர், ஜாஃபரோட குரு. வெரி குட், ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. உங்கள் ஆளும் நல்லா பண்ணுறேன், நீங்களும் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர், பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ பிரபுதேவா மாஸ்டர் உங்களை எவ்வளவு உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் ஒரு ரிசர்வ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி, ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் வந்து நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க, ஆனால் ஆட்டத்தில் பயங்கரமாக இருக்கீங்கிறது அவர் சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. ஸோ கார்த்திக், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இந்த லெவல் ஒனில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க. இனி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து தயாராகலாம், உங்களோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. பட் இப்போது வந்து அஞ்சு ஃபைனலிஸ்ட்டும் ஆடி முடிச்சிட்டாங்க. இந்த லெவல் ஒன் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த அஞ்சு ஃபைனலிஸ்ட்லேருந்து ஒரு ஃபைனலிஸ்ட் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு. அந்த கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ஆடின அந்த அஞ்சு ஃபைனலிஸ்ட்லேருந்து எந்த ஃபைனலிஸ்ட் இந்த இடத்துல இருந்து இப்போ நீங்க போறாங்க நம்ம நிகழ்ச்சியை விட்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன். பூர்விக மொபைல்ஸ், உங்களில் யார் பிரபுதேவா கிராண்ட் ஃபினாலே சீசன் 2, பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் அண்ட் கோ ஸ்பென்சர்ட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். உங்களில் யாருக்கு பிரபுதேவா திருந்தா தமிழ்ந்தா எவ்வளவு நீயும் மாடவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபுதேவா திருந்தா தமிழ்ந்தா எவ்வளவு நீயும் மாடவா. பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்ட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். ஸோ ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் லெவல் 1 இந்த கிராண்ட் ஃபினாலே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அஞ்சு ஃபைனலிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட முடிவுகள், அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, எந்த நாலு ஃபைனலிஸ்ட் அடுத்த லெவல் 2 ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் ஆட போகிறாங்க, எந்த ஒரு ஃபைனலிஸ்ட் இன்னைக்கு எலிமினேட் ஆக போகிறாங்க, அதுக்கான முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டரும் அவரோட முடிவுகளை எடுக்கணும். ஸோ அந்த கேப்பில் இப்போ கொஞ்சம் இந்த டென்ஷனை ஈஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம், ஒரு செலிப்ரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆட போகிறவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு நடிகை. அசன் வந்து சென்னையிலேருந்து பாலிவுட் போனதுக்கப்புறம் நிறைய பேர் கதி கலங்கி போயிட்டாங்க. போனீங்களா? எத்தனை அசன் ரசிகர்கள் இங்கே இருக்கீங்க? எஸ், எக்கச்சக்க அசன் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற சமயத்தில் கரெக்டாக அந்த காலகட்டத்தில் ஒரு அசன் லுக்கலைக்காக வந்தவங்க தான் இவங்க. கந்தக்கோட்டை, துரோகி போன்ற தமிழ் படங்களில் நடித்த Let us welcome the cute and bubbly Purna for a performance.
ஆகோஸ் பூர்ணா நம்மளோட மணிரத்னம் சாரோட கடல் படத்துல இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில இந்த சாங் ரீசெண்டா அபிஷியலா லான்ச் பண்ணாங்க. அந்த பாடலுக்கு பூர்ணா கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ சோ மச் பூர்ணா. ஹவு டு யூ ஃபீல் கம்மிங் ஹியர் டுடே அண்ட் எங்களோட கண்டெஸ்டன்ஸை மீட் பண்ணீங்களா, பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்களா, அவங்க ரிஹர்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூர் ஹாய் வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் பிகாஸ் மை ட்ரீம் பாய் ஐ கேன் சே லைக் தட் மை பிரபு சார் முன்னாடி டான்ஸ் பண்ணலாம் அண்ட் சாரோட ஒரு ஷோக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ் தந்த விஜய் டிவிக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நானும் ஒரு ரியாலிட்டி ஷோ கேர்ள், ஸோ இங்கே இருக்கிற எல்லாரோட ஃபீலிங்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு தெரியும் அவரோட முன்னாடி வி ஆல் லைக் ஒன் ஸ்மால் வாட் ஆன்ஸ் தி ஆர் த குட் பர்ஃபார்மர்ஸ் அண்ட் வெரி நைஸ் ஜட்ஜ் பேனல் டூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் பூர்ணா. அண்ட் இப்போ வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் விட மாட்டோம். உங்களோட உங்களோட சாங்க்கு வந்து யார் கோரியோகிராஃப் பண்ணது? ஷெரீஃப். ஸோ ஷெரீஃப், கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் யூ ஹியர் ஆன் ஸ்டேஜ். பூர்ணா ஆடின இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோரியோகிராஃப் பண்ணது நம்மளோட உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா சீசன் ஒன் டைட்டில் வென்னர் ஷெரீஃப் தான். ஷெரீஃப், அந்த டைட்டிலுக்கு நீங்கள் ரொம்ப ஃபிட்டிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சமயம் வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இப்போ ஒரு மியூசிக் நாங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சன்ஃபீஸ்ட் டார்க் ஃபேண்டசியோட ஜிங்கிள் இது. இதுக்கு உடனே நீங்கள் கேட்ட உடனே இம்ப்ராம்ப்டுவா ஆன் த ஸ்பாட் ஒரு ரொமான்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஆர் யூ போத் ரெடி? கேன் யூ ஹேவ் தி மியூசிக் ப்ளீஸ்? டாக் ஃபேண்டசி ஜிங்கிள்காக கொடுத்த திடீர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிஜமாவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேங்க்யூ ஷெரீஃப், தேங்க்யூ பூர்ணா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நிறைய லைட் மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. பட் நிஜமாக வந்து அந்த போட்டிக்கான முடிவுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் மொமெண்ட் இருக்குது. ஸோ அதை இப்போ ரிவீல் பண்ண போகிறது நம்மளோட ஜட்ஜஸ் தான். கேன் வி ஹேவ் ஆர் ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ் ஹியர் ப்ளீஸ்? சைலண்ட் மார்க்கிங் கொடுத்துருக்குற ஜட்ஜஸ் இப்போ வந்து அவங்களோட ரிமார்க்ஸ் கொடுக்கறதுக்கும் ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் வந்திருக்காங்க. அண்ட் கேன் வி ஹேவ் ஆர் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசவே இல்லை, பட் உங்களோட சைலண்ட் மார்க்கிங் தான் வந்து இப்போ பேச போகுது. ஓவரால் இந்த லெவல் ஒன் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் எப்படி இருந்தது? கண்டெஸ்டன்ஸ் எப்படி ஆடினாங்கன்னு ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் வித் அஸ். ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸையும் ஒரு குவாலிட்டி தெரிஞ்சுது, ஒரு வேகம் இருந்தது. இந்த மேடையில் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அடுத்த கட்டத்தை போய் பிரபுதேவாங்கிற ஒரு டைட்டிலை பிடிக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது, க்ளீனாகவே தெரிஞ்சுது. ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தது, ஒரு சில குறைகள் வந்து கம்மியாக தான் இருந்தது, நிறைகள் தான் நிறையாவே இருந்தது. பட் பர்டிகுலராக நாங்கள் ஆஸ் அ ஜட்ஜாக ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பற்றி அவங்களோட பாசிட்டிவை சொல்லி அவங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தணும் ஆசைப்பட்றோம். ஸோ யாரோட ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்லை மாஸ்டர் இருக்காருனால பேசி ஸ்ரீதர் நல்லதை மட்டுமே சொல்லு. எந்த வித பேச்சும் இல்லாமல் எழுந்து நின்று கைத்தட்டும் நினைச்ச ஒரே கண்டஸ்டன்ட் சந்துரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான்.
பட் என்னால் அப்போ வந்து கை தூக்கி தான் கை தட்டணும். பட் எனக்கு வந்து எழுந்து நின்று கை தட்டணும், ஏன்னா ஸ்டேஜை ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இது போதும்னு அவங்க முன்னாடி சொன்னார். நான் பிச்சை எடுத்துருவேன் இந்த ஸ்டேஜ்ன்னு. கண்டிப்பாக பிச்சை எடுத்துட்டேன் சந்துரு, ஆல் தி பெஸ்ட். அடுத்தது வந்து ஜாஃபரை பற்றி சொல்லணும். ஜாஃபர் வந்து ஒரு இடத்துல அந்த ரெண்டு பேரும் பேர் பேரை ப்ராப்பர்ட்டியாக வச்சு அந்த கோரியோகிராஃப் சான்ஸில் ஆசம். இதை வந்து ஜாஃபர் பின்னிட்டடா, அந்த ஒரு சின்ன பேர் மியூசிக் பண்ணல பின்னிட்டா. அடுத்தது வந்து அடுத்த ஜட்ஜு சொல்லுவாங்க. கார்த்திக், யூ ஆர் மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணீங்க. யூஆர் ஸோ டேலண்டட். ஒரு புது கான்செப்ட் எடுத்து பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அசோக் ராஜா மாஸ்டர், மாஸ்டருக்கு வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். ஜெயந்தி ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரி கான்செப்ட் பண்ணார் ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக, ஃபுல் எனர்ஜியாக. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எனர்ஜியாக பண்ணார் அவர், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார் அவர். தேங்க்யூ அசோக் மாஸ்டர் ஜி. மற்ற ஜிஸ் பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ரொம்ப பிடிச்சது வந்து சந்துரு வந்து ரொம்ப நல்லா பண்ணார். ஆக்சுவலாக தசாவதாரம் 10 தான். ஸோ ஒரு ஒரு அவதாரமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பூமியில் அவதாரம் எடுத்த அந்த 10 அவதாரமே பாசிட்டிவ் தான். கடைசி அவதாரம் வந்து கல்கி அவதாரம் இல்லையா, அது அம்மா பகவான் சொல்லி இப்போ இப்போ எடுத்துருக்க அவதாரம் அது. ஸோ இவர் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணார். எனக்கு ஒரு ஒரு அவதாரம் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் நினைக்கவே இல்லை இவர் இப்படி பண்ணுவார்ன்ட்டு. எக்ஸலண்ட்டாக பண்ணார், சிறப்பு. தேங்க்யூ. ஜட்ஜஸ் வந்து இப்போது ஒட்டு மொத்தமாக உங்களோட அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. பட் ரிசல்ட் என்ன, அண்ட் எந்த ஃபைனலிஸ்ட், ஒரு ஃபைனலிஸ்ட் இந்த 5 ஃபைனலிஸ்ட்லேருந்து எலிமினேட் பண்ண போகிறீங்க, அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாமா ஜட்ஜஸ்? ஜென்ரலாக கார்த்திக் ஆடுறனாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆவேன். பட் இன்றைக்கி என்னமோ தெரில, ஏதோ ஒரு விஷயம் கார்த்திக்கிட்ட மிஸ் ஆச்சு. பட் அவரோட கான்செப்ட், அவர் எடுத்துக்கிட்டது விஷுவலாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. சந்துரு இன்னைக்கு பிக் ஆஃப் த லாட் சந்துரு தான். 100% அமேசிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். விஜய்வர்மா எடுத்துக்கிட்ட கான்செப்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் இனிஷியலாக என்னமோ தெரில, ஒரு சின்ன திணறல் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனால் நல்லா பண்ணார் ஜெயந்த். ஆஸ் யூஷுவல் அந்த எனர்ஜி, துடிப்பு, எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா பண்ணிங்க ஜெயன். ஜாஃபர் வழக்கம் போல் வந்துட்டு கம்மியாக டான்ஸ் ஆனாலும் எல்லாரையும் அவ்வளோ க்யூட்டாக சிரிக்க வச்சு ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு அமேசிங் டான்சர் ஜாஃபர். 5 பேர்ட்டையும் 5 டேலண்ட், 5 ப்ளஸ் இருக்குது. பட் இதில் ஒருத்தர் எலிமினேட் ஆனோம். ஸோ எங்களுக்கே ரொம்ப கஷ்டம், சொல்கிறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பயணம்க்கு அப்புறம் வந்து இங்கே நிற்கிறாங்க. ஸோ இந்த 5 பேரில் அந்த ஒரு எலிமினேஷன் கண்டஸ்டன்ட் நாங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து டிசைட் பண்ணதில் I think it's going to be Vijay Varma. இல்லை, ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் வந்து எல்லாருமே நல்ல ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாங்க. விஜய் வர்மாவும் ப்ராப்பர்ட்டிலே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க நல்லா. பட் வெறும் அந்த ப்ரெசன்ஸ்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆச்சு. ஒரு கான்ஃபிடென்ட் வந்து டோட்டலாக அந்த ஃபேஸ் வந்து டோட்டலாக போச்சு. அதுதான் எங்களுக்கு இப்போ வந்து ஜெயந்த் வந்து ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது, ப்ராப்பர்ட்டியை வந்து சரியாக யூஸ் பண்ணல, வெறும் சிம்பிள் மூமெண்ட்ஸாக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் லோவாக வச்சுருந்தோம். பட் விஜய் வர்மா அது வந்து ஓவரால் ப்ரெசன்ஸே மிஸ் பண்ணதுனால தான் ஃபைனலுக்கு அவர் டாப் 4 இல்லை. சாரி 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 விஜய் வர்மா, இட்ஸ் நாட் த டே ஃபார் யூ. நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்ச ஒரு கண்டெஸ்டன்ட். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த 5 பேரில் ஒரு எலிமினேஷன் நடந்தே தீரணும் அப்படிங்கும்போது த சாய்ஸ் ஹேட் டு பி யூ. அண்ட் ஆரம்பத்தில் அவ்வளோ சொன்னோம், ஒரு கன்சிஸ்டன்ட் டான்ஸர் எப்போதுமே வந்து டான்ஸாக படிப்பா அப்படின்னா எனக்கு டான்ஸ் தான் வேணும்னு சொல்லி பல வருஷமாக நீங்கள் டான்ஸ்க்காகவே வாழ்ந்த ஒருத்தர். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சின்ன கேப்பில் வந்து ஒரு சின்ன மார்க்கிங்கில் இழந்திருக்கீங்கங்கும்போது எவ்வளோ வலிக்கும்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது.
பட் நீங்க பிரபுதேவா மாஸ்டர் எப்போதுமே சொல்ற மாதிரி ஒரு பிரபுதேவாலாம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுடைய பிரபுதேவா வின்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க விஜய்க்கு? தெரியல எப்படி சொல்லணும், பட் நானும் நிறைய தோத்துருக்கேன், அதனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை நினைச்சுக்கோங்க. ஸோ இது இது இந்த மாதிரி மேடை உங்களுக்கு 100 கிடைக்கும், இன்னும் ஈஸியாக, இன்னும் பெரிய அளவலாம், இன்னும் பெரிய அளவலாம். இது மாதிரி மாஸ்டரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, இங்க இருக்கிற ஜட்ஜஸோட ஆசீர்வாதம், அங்க இருக்கிற எல்லாரும் விஜய் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சவங்க நீங்க தானே. ஒன்னே ஒன்று சொல்லி ஆகணும் விஜயவர்மா பற்றி. விஜயவர்மா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில் உள்ளேருந்து நம்ம கிளாத்தை வச்சு ஆடலாம், பட் நம்ம உடம்புக்கேற்ற பாடியில் அவங்க வச்சு போய் அந்த சிங்க்கு கிளாத்தில் வந்து டைமிங்ஸில் கரெக்டாக வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து கரெக்டாக ஒரு 1 மினிட் ரொம்ப நல்லா பண்ணார், அதுக்கு பாராட்டியே ஆகணும் விஜயவர்மாவை. அது வந்து இந்த கிளாத்தோட விஷயம் தான். சாரி விஜய், நீங்கள் இதாக சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். கடைசியில் சில விஷயங்கள் பின்னாடி பேக் சைடில் நினச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ மீன் சாரி டு மை பேரண்ட்ஸ், மை பிரதர், மை சார் சதீஷ் அண்ணா அண்ட் டு த ஆடியன்ஸ். எஸ் சார். யாருக்குமே சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஜய், உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துட்ருக்கு. அண்ட் உங்களோட டான்ஸிங் அபிலிட்டிஸ் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, விஷ் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Let's give a big round of applause and send him. Thank you very much, Vijay. And judges, and nammaloada 4 finalists, ini nigalchikulla todarradhukku munadi oru mukkiyamaana vishayam ippo senjaaganum. Ovvoru contestantum vande oru round oda irudhila nammala vittu elandhu pogumbodhu andha tharkaaligamaana neekame namakku oru varuthatha kodukum. Ana indha nigalchila, indha nigalchiyoda payanathoda todakkathila aarambichu naduvula nammala vittu oru contestant permanenta நம்ம இழந்தோம் அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும், அவங்கள நம்ம நினைந்து கூர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த கண்டெஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பட் அவங்கள பற்றின ஒரு ஏவியை முதல்ல இப்போ பார்க்கலாம். அஸ்வதி, அபிநய சரஸ்வதி, நடனத்தின் பிதாமகன் பிரபுதேவாவின் முன் நடனமாட வேண்டும் என்பது ஒவ்வொரு நடனக் கலைஞனின் தீராத ஆசையாக இருக்கும். அஸ்வதியும் அப்படியே. டான்ஸருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய தவம் தான். அந்த லட்சியத்தை நான் இன்னைக்கு எப்படியும் அடைஞ்சிட்டேன். கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவேன். மாஸ்டர் முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆவேன். அவளுடைய வாழ்நாள் விருப்பம் நிறைவேறும் நாள் வந்தது. தன்னுடைய அபூர்வ ஆற்றல்களை பிரபுதேவா அவர்களின் முன் ஆசை முகத்துடன் அரங்கேற்றி காட்டினாள் அஸ்வதி. 11/5/2012 நடனத்தின் நினைவு நாள். அஸ்வதி தனது குரு ராஜராஜன் அவர்களுடன் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது திருச்சி அருகே ஏற்பட்ட பயங்கர கார் விபத்தில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரறந்ததே உடல் விழுந்ததே. Thank you.
இது ஒன்பது வாசல் வீடு பின்பு ஈசன் ஆளும் காடு அஸ்வதி இந்த கண்டெஸ்டண்ட்டை யாருமே வந்து மறக்க முடியாது அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களோட கண்கள் அவங்களோட டான்சிங் அபிலிட்டிஸ் நம்ம கண் முன்னாடியே இருக்குது இன்னைக்கு அஸ்வதி நம்ம கூட இல்லை அஸ்வதியோட பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க முதல்ல அஸ்வதி அஸ்வதிக்காக இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் பிரபுதேவா மாஸ்டர் கேன் பி ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் சிவம் பிரபுதேவா மாஸ்டர் இது வந்து அஸ்வதியோட ஒரு போட்டோகிராஃப் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுக்கலான்னு நீங்கள் எல்லாரும் சைன் பண்ணின ஒரு சின்ன நினைவு பரிசு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ மாஸ்டர் உங்களோட சைன் முதல்ல சிவம் எல்லாரும் அஸ்வதிக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் ஒரு 30 seconds மௌன அஞ்சலி செலுத்தலாம் request her parents to kindly take care of yourselves and avangaloda soul rest pandrathukku engaloda mauna anjali naanga seluthnonu aasapadrom neenga idha sollanum Ashwathi vande Prabhudeva master oda dance ku kalandutte kadathatta 6 maasam andha program la vande kalandutanga avloda number vande 227 11 இன்றைக்கி பிரபஞ்சமாக கோயம்புத்தூர்லேயும் அந்த ப்ரோக்ராம் அம்னு பண்ணணும் சொல்லிப்பட்ட டேட்டும் 11 அவள் இறந்தது 11/5 அவள் வாங்கின பட்டங்கள் அத்தனையும் ஸ்ரீதர் மாஸ்டர் இன்றைக்கி பார்த்துருந்தார் அன்றைக்கி வந்திருந்தார் இங்கே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் இவர் வர முடியும் பரத் சார் வர முடியல அன்றைக்கி இல்லைன்னா கண்டிப்பாக அவரும் வந்திருப்பார் அவள் எங்கும் போகலைங்க உங்களிலா பிரபுதேவா எங் எந்தெந்த நாட்டில் நடக்குதோ எத்தனை சீசன் நடக்குதோ அந்த சீசனில் இதே மேடையில் கண்டிப்பாக இருக்கா அவளோட உடல் மட்டும்தான் பூமியிலேருந்து போயிருக்க தவிர அவளுடைய உயிர் போகவே இல்லை பிரபுதம்ம மாசோட கூடியே தான் இருக்கிற அவள் வந்து அவள் ஒரே ஒரு ஆசைப்பட்டா எனக்கு முன்னாடி அப்பா பிரபுதேவா மாசம் முன்னாடி ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் நாடினா போதுப்பா என்னோட வாழ்க்கை லட்சுமியே அதுதான் அப்படின்னு நான் வந்துட்டு அது மட்டாமல் திருச்சியில் வந்து ஆனால் அந்த குழந்தைகளை 82 குழந்தைகளை இந்த குழந்தை படுக்க வச்சுட்டு இன்றைக்கி அந்த குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் சார் எங்களோட மௌன அஞ்சலியை நாங்கள் செலுத்தியாச்சு நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்வதி வந்து இன்னும் இங்கே எங்கள் கூட தான் இருக்காங்க மனிதர்களுக்கு தான் வந்து உடம்பு உயிரெலாம் இருக்குது கலைக்கு கிடையாது அந்த கலை எப்போதுமே அஸ்வதிங்கிறவங்கள எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் தேங்க்யூ வெரி மச் சிவம் நீ நான் சிவம்
உங்களோட உங்களில் யார் பிரபு தேவா சீசன் டூ கிராண்ட் ஃபினாலேயில் ஒரு லெவல் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். என் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பிரம்மாண்டம் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. அஞ்சு ஃபைனலிஸ்ட் வந்திருந்தாங்க, அதில் இப்போ ஒரு ஃபைனலிஸ்ட் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. மீதி உள்ள நாலு ஃபைனலிஸ்ட் தான் அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளோட ஸ்பான்சர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்மளோட நன்றிகளை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ வீட் லைக் டு தேங்க் ஆர் டைட்டில் ஸ்பான்சர் பூவிகா மொபைல்ஸ் பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் co-presented by 144 Mark Kailigal, Ramraj Cotton, Associate Sponsor Preeti Royal, Surati Home Promoters, Saubhagya, Baba Temple Trust, Pothis, our print partner The Hindu, Dinamalar, and our travel partner My Car Taxi. So, one level is done, and in the two of the level, we will see performances. We will see four finalists who are ready to take their performances. And at that level, we will see the finalists of the performance. Now, for a little break in Purvika Mobiles, Ungalil Yaar Prabhu Dheva Season 2 Grand Finale, powered by Om Shakti Homes, co-presented by PCF in 144 Mark Kailigal and Ramraj Cotton. Ungalil Yaar Prabhu Dheva Thidirindha, Thamirindha, Yevola Niyu Madhava. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபு தேவா திகழ்ந்தா தமிழ்ந்தா போல நீயும் ஆடவா உள்ளே நடந்தா. வெல்கம் பேக் டு போர்விக மொபைல்ஸ், உங்களில் யார் பிரபு தேவா சீசன் டூ கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்ட் பை பிசிஎஃப் 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். ஸோ லெவல் ஒன் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாலு ஃபைனலிஸ்டும் அடுத்ததா லெவல் டூக்குள்ள நுழையிறாங்க. இந்த லெவல் டூல உள்ள ரவுண்ட் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எந்த ஸ்டைலை வேணாலும் எடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்டைல் எடுத்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், ஜட்ஜஸை கன்வின்ஸ் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த ரவுண்டுக்கான ரூல். அண்ட் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் முதல் பெர்ஃபார்மென்ஸை கொடுக்க போகிற ஃபைனலிஸ்ட், லெட் இஸ் வெல்கம் ஜெயந்த். கடு பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் பட படங்குது பண்ணால தீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ என் வவுருதான் கடப்புடங்குது தன்னால. ஏய் தொப்ப
ஜெயந்த் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். எப்படி இருந்தது கோவை ஜெயந்த்? அப்பாடா, ரெண்டு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கா? என்ன இப்படின்னு சொல்றீங்க, இப்படின்னு சொல்றீங்க? இருக்கு. ஓகே, ஜட்ஜஸ் கேன் பி ஹியர் ஃப்ரம் யூ. பரத், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்களேன். இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஜெயந்த்? இப்படியும் ஆட்டினேன், இப்படியும் ஆட்டினேன். சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததா? உனக்கே தெரியுதுல்ல, நான் ஃபுல் ஃபுல் 100% ஜெயந்த் ஆடலங்கிறது உனக்கே தெரியுதுல்ல. எவ்வளோ எதிர்பார்த்தோம் உங்ககிட்டேருந்து. ஃபஸ்ட் ரவுண்டை தாண்டி செகண்ட் ரவுண்ட் வந்திருக்க, இதுதான் வந்துட்டு ஃப்ரீசிங் ரவுண்டு. இது இதுலேருந்து ஒருத்தர் தான் உங்களில் யார் பிரபுதேவா. நிறைய விஷயங்கள் தெரில ஜெயந்த். சாய்ஸ் ஆஃப் மியூசிக், அந்த மியூசிக் நீ டான்ஸை சிங்க் பண்ணது, மாஸ்டரோட சாங்க்கு பார்ட்னரிங்லாம் ஆடுற, அது சுத்தமாக சிங்கே அவ்வளோது. ரெண்டு பேர் வந்துட்டு பால்ரூம் பார்ட்னரிங் ஆடுற, அதே மாதிரி டைமிங், ஐயோ ஃபுல்லாக டைமிங் போச்சு. தெரியும் இவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் ஸ்டேஜில் சாதாரண விஷயம் கிடையாது. பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி ஆடுறோன்னா சாதாரண விஷயம் கிடையாது, டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் திஸ் இஸ் நாட் த பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃபைனல்ஸ். கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங் ஜெயந்த். ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தது, பட் திஸ் இஸ் நாட் த ஜெயந்த் ஐ எக்ஸ்பெக்டட். டிசப்பாயிண்டிங் தான். தேங்க்யூ பரத். அண்ட் ஜெயந்த், உங்களுக்கான கமெண்ட்ஸ் கேட்டிருக்கோம், பட் இன்னும் முடிவுகள் நமக்கு தெரியாது. கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு சின்ன பிரேக். என் பூர்விகா மொபைல்ஸ், உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே, பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ், கோ பிரசன்டட் பை பிசிஎஃப்இன், 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். உங்களில் யார் இங்கு பிரபு தேவா, திகிருந்தா தமிருந்தா எப்போல நீயும் மாடவா, உள்ளே உங்கள் விஜய். உங்கள் யார் இங்கு பிரபு தேவா, திகிருந்தா தமிருந்தா எப்போல நீயும் மாடவா, உள்ளே நடந்தா உள்ளே. வெல்கம் பேக் டு போர்ட்விகா மொபைல்ஸ், உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே, பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ், கோ பிரசன்டட் பை பிசிஎஃப்இன், 144 மார்க் கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிரீத்தி ராயல், சௌபாக்யா, சுரபி ஹோம் ப்ரமோட்டர்ஸ், print partners the hindu and dinamalar, and travel partners my car taxi. Jayanth todarndu adutha in the freestyle round la namukaga perform panna pora finalist Jaffer. The way she came into the place, I knew right then and there there was something different about this girl. The way she moved, her hair, her face, her lines, divinity in motion. As she stalked the room, I could feel the aura of her presence. Every head turned, feeling passion and lust. The girl was persuasive, the girl I could not trust. The girl was bad, the girl was dangerous. Dangerous!
Monster kill. I'm sexy, 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 and I know it. Sexy and I know it. Check it out. Check it out. அசோக் ராஜா மாஸ்டர் ஜாஃபரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஜாபர் ஜி அவருடைய ஹைட்டுக்கு மேலே நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணிட்டார். எவ்வளோ மூமெண்ட்ஸு, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக எனர்ஜியாக எக்ஸலண்ட்டாக சிறப்புங்க, ரொம்ப சிறப்பான என்ன எனர்ஜி உங்களுக்கு. இது இது நடுவில் வர காமெடியாக வர பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணுங்க ஜாபர் ஜி. ஆல் தி பெஸ்ட், சிறப்பு. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். ஸோ அசோக் ராஜா மாஸ்டரோட கமெண்ட்ஸ் ஜாஃபரோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட கேட்டோம். அண்ட் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் உங்களில் யார் பிரபுதேவா சீசனுடைய டைட்டில் வின்னருக்கு கிடைக்க போகிறது ஓம் சக்தி ஓம்சன் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3-பெட்ரூம் அபார்ட்மெண்ட். 2 ஃபைனலிஸ்ட் அவங்களோட ஃப்ரீ ஸ்டைல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சுட்டாங்க. அடுத்த ஃபைனலிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக். என் போர்ட்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே powered by Om Shakti Homes and co-presented by PCF in 144 Mark Illegal and Ram Raj Cotton. Ungalil yaar prabhu deva thirunda vandirunda yepola neeyum maadava ungalil vandirunda ungalil veliyil kondu va neengal paathukondirpadu ungal vijay. Ungalil yaar prabhu deva thirunda Season 2 grand finale powered by Om Shakti Homes co-presented by PCF in 144 Mark Illegal and Ram Raj Cotton. So level 2 freestyle round la idu varaku rendu finalists avangala performance kodutha mudichitaanga
And அடுத்த finalist இப்ப அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காரு. From Coimbatore, let us welcome our finalist Chandru. வாய்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு. நாங்க சந்துருவோட பெண். சந்துரு யாரு? எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனட Caution. A virus has been detected. அப்படியானே தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தாம் தீம் தோம் நம் சம் சம் தாம் தீம் தோம் நம் சம் சம் தக் Virus database has been updated. நண்பர்களே, துப்பாக்கியை தொலைத்துவிட்டு துப்பட்டாவை தொடுங்கள். எதற்கு யுத்தங்கள்? எல்லோரும் காதலியுங்கள், காதலியுங்கள், காதலியுங்கள். Yeah.
Happy Diwali, folks. Initiating shutdown sequence. கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட உங்களில் பிரபு தேவா சீசன் 2ல பயணிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கரகோஷம் கொடுக்கலாமா? எஸ் சந்து, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர், உங்களோட ரெண்டு பெர்ஃபார்மன்ஸும் ஓவர். முதல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏகோபித்த ஆதரவு கிடைச்சது, ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நிறைய சப்போர்ட், ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சோ சந்துருக்கு என்ன சொல்ல போறீங்க கோயம்புத்தூர்? Thank you very much சந்து. சந்திரூவை தொடர்ந்து இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ் கோ பிரசன்டட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க்கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். உங்களில் யார் இங்கு பிரபு தேவா திகிருந்தார் தமிருந்தார் என்போல நீயும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யாருக்கு பிரபு தேவா திகிருந்தார் தமிருந்தார் என்போல நீயும் ஆடுவார். பிரபு தேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ் கோ பிரசன்டட் பை பிசிஎஃப் இன் 144 மார்க்கைலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிரீத்தி ராயல், சௌபாகியா, சுரபி ஹோம் ப்ரமோட்டர்ஸ், பிரிண்ட் பார்ட்னர்ஸ் த ஹிந்து அண்ட் தினமலர், அண்ட் டிராவல் பார்ட்னர்ஸ் மை கார் டாக்ஸி. ஸோ லெவல் 2 ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் இன்னும் ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான். இந்த லெவல் 2 ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டுக்காக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களில் யார் பிரபு தேவா சீசன் 2 டைட்டில் வின்னர் யாரு? இந்த ஒரு வருஷ கால கேள்வி அது, அதோட விடை நமக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த நாலாவது ஃபைனலிஸ்ட் இப்ப வெல்கம் பண்ணலாம். லெட் அஸ் வெல்கம் ஃபைனலிஸ்ட் கார்த்திக். District 78.
you've been waiting for. ஒத்துக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறா தென்னாட்டு வெங்கதாம் கார்த்திக் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேடையில் நம்ம பார்க்க வேண்டிய எல்லா ஒஃபிஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் காம்பரேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கார்த்திகோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கோவை? கேன் வி ஹியர் ஃப்ரம் அவர் ஜட்ஜ் ஸ்ரீ த மாஸ்டர் ப்ளீஸ் ஃபார் கமெண்ட்ஸ். கார்த்திக் மாஸ்டர் என்ன ஒரு எனர்ஜி, இன்னும் இன்டர்நேஷனல் ஸ்டைல் உங்ககிட்ட இருக்கு கார்த்திக். எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா பண்ண, ஆல் தி பெஸ்ட், வெரி குட் கார்த்திக். தேங்க் யூ ஸோ மச் ஸ்ரீதா மாஸ்டர். ஸோ ஜட்ஜஸோட முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருக்குது, பிரபுதேவா மாஸ்டரோட முகத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ கார்த்திக், ஐ திங்க் யூ கேன் பி வெரி வெரி ஹாப்பி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. So almost end of this grand finale ke namba vandaachu inikana ella performances um paathutom and innum konja nerathila kadaga porudhu oru brahmaandamana parisu ungalil yaar prabhu deva abingra title mattum kediyadu and the winner ku om shakti homes and shanta taveril 40 lakh rupay madipulla 3 bedroom apartment parisa kaathirukku. So nammoda judges mummurama யாரை வந்து வின்னராக டிக்ளேர் பண்ணலாம், யாருக்கு வந்து எந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து சீரியஸாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷனில் அவங்க மூழ்கி போயிருக்காங்க. அண்ட் பிரபுதேவா மாஸ்டரோட சிந்தனையும் யார் அவரோட அடுத்த வாரிசா உங்களில் யார் பிரபுதேவா அப்படிங்கிற டைட்டிலை வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். மீன்வைல் இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பவர்ட் பை ஓம் சக்தி ஓம்ஸ் கோ-பிரசன்டட் பை பிசிஎஃப்என் 144 மார்க்காலிகள் அண்ட் ராம்ராஜ் காட்டன். உங்களில் யார் இங்கு பிரபு தேவா திகிருந்தா வந்திருந்தா என்னோட நீயும் ஆடவா உள்ளே நான் இருந்தா உள்ளிருந்து வழியில் கொண்டு வா உள்ளே நான் இருந்தா உள்ளிருந்து வழியில் கொண்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபு தேவா திகிருந்தா season 2 grand finale powered by om shakti homes co presented by pcf in 144 markailigal and ramraj cotton. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு லைவ் 퍼ஃபார்மன்ஸ் இல்ல ரெக்கார்டட் மியூзик பண்றதனாலோ the indian performing rights society limited இவங்க கிட்ட இருந்து லைசென்ஸ் வாங்கி தான் நம்ம பண்ணணும். இந்த இடத்துல இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு நம்மள என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு செலிபிரிட்டி ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க. and இவங்கள பத்தி சொல்லணும்னா SMS அப்படிங்கிற படத்துல ஒரு அடாவடி பொண்ணா இவங்க வந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப சமீபத்துல இளைய தளபதி விஜய் நடிச்ச நண்பன் திரைப்படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் முக்கியமான கதாபாத்திரம் நடிஞ்சு ஒரு பர்டிகுலர் சீன்ல நம்ம எல்லார் மனசையும் திருடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். Let us welcome the hot and sexy Anuya. இது மாலை மயங்கும் வேளையா நீ வாவா கை கூட இருவிழிகள் ஆடும் வேட்டையா நீ வாவாமை சேர கண்ணோடு உதடு பேசுமா கையோடு இளமை சேருமா கஜலாடும் நெஞ்சம் மீங்குமா கனநேரம் உள்ளம் தூங்குமா தீ தீ ராத்தியே
கனி ராங்கனி ராங்கனி கனி ரம்மின் தூர போடு இது காமினி 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 நெருங்காமல் நெருங்கு நாடு செம்பாங்கனி மாங்கனி மாங்கனி இரு கண்ணும் தந்த சூடு உயிர் வாங்கினி 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 இது இரவு காடு இலையை தேடு போலினிப்பா பஞ்சன நீ விரிச்சா பட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்ச நாள் கொஞ்ச கொஞ்ச கும்பத்தேன் படிச்சிருப்பா புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ளை இருக்கா வேண்டாத ஆள் இருக்கா மைடிய காலி ஒண்ணு மல்லிகா கூப்பிடுறா போராட்டத்துக்கு பிறகு உங்களில் யார் பிரபு தேவா டைட்டில் வினரா இருக்க போறாங்க சொல்றீங்க எத்தனை பேர் ஜெயந்த் சொல்றீங்க எத்தனை பேர் சந்திரோன்னு சொல்றீங்க
அண்ட் எத்தனை பேர் கார்த்திக்னு சொல்றீங்க? ஓகே, நிறைய பேர் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிச்சயமா இந்த ஆடியன்ஸ் போல வச்சு ஒண்ணுமே முடிவெடுக்க முடியாது. பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் நம்மளோட ஜட்ஜஸ் எடுத்த முடிவுகளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல Can I call upon our four finalists onto the stage, please? Okay, so naalu finalists um inga vandaachu. Adutthadhaaga nammaloada judges ah ippa meedai kalaikkirom. May I request the executive director of Om Shakti Homes, Mr. Manigandan, and from Purvika Mobiles, Mr. Shivakumar, to kindly join us on stage. Star Vijay, MD, Thiru Sriram avargalaiyum medai kalaikkirom. Judges, the most important face na adu idudan idile ungaloda results neenga solradhukku munadi, can we also request our nadana puyal Prabhudeva master to please join us on stage? முடிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டாஸ்டிக் ஜேர்னி, ஒரு ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நாள் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து நம்ம ரொம்ப மைசில் இருக்க வச்ச அந்த கண்டெஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இவ்வளோ நல்லா ஆடுவேன், என் பேரை வச்சுருக்கேன், நான் இவ்வளோ நல்லா ஆடுறேன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவ்வளோ நல்லா ஆடுறாங்க, என்ன எனர்ஜி, எவ்வளோ. இது மட்டும் இல்லை, நிறைய ப்ரோக்ராமில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ பேர் புதுசு புதுசாக புதுசு புதுசாக எவ்வளோ திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி. இது மட்டும் இல்லை, இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு வரேன்ல, எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க நாலு அஞ்சு பேரும். சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு பக்கம் முடிவுகள், ஒருத்தங்களுக்கு டைட்டில் கிடைக்க போகுது, மற்ற மூணு பேர் வந்து சின்ன துயரம் அவங்க மனசில் இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களில் யார் பிரபுதேவா பயணத்தோட இறுதிக்கு நம்ம வந்திருக்கோம். உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எப்படி மாஸ்டர்? மிஸ்ஸிங்கு அது கண்டிப்பாக இருக்கும், பட் இருந்தாலுமே யாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, வின் பண்ணணும்ல. ஸோ அந்த இது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அப்படி நினச்சிட்டு நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் இன்னொருத்தருக்கு கிடைக்கல, அப்போ இது ஒரு இதாக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். ஜட்ஜஸ், நீங்கள் தான் வந்து உன்னிப்பாக உங்களோட மார்க்கிங்கை வந்து இந்த ரெண்டு ரவுண்ட்ஸ்லையும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒட்டு மொத்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய சமயம் வந்தாச்சு. இந்த ரெண்டாவது ரவுண்ட் பற்றியும் உங்களோட ரிசல்ட்ஸ் பற்றியும் ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் இது. எல்லாருமே வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் பார்த்த அவங்களோட ஸ்டைலை வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த ஃப்ரீ ஸ்டைலில். அதில் யார் ஒரு வித்தியாசம், மியூசிக் எவ்வளோ அழகாக வந்துட்டு டான்ஸுக்கு சிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்டர் மார்க்ஸ், பெட்டர் ஸ்கோரிங் கிடச்சிருக்கு. பட் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஜேர்னி, பிகாஸ் நான் த்ரூ அவுட் இந்த பிரபுதேவா ஷோவில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த எபிசோடில் நான் இருந்திருக்கேன். எல்லா டான்ஸர்ஸையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க, நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த எல்லா டான்ஸர்ஸையும் மிஸ் பண்ணுவேன். இந்த ஷோ முடிஞ்சு இப்போ போகும்போது ரொம்ப எமோஷனான ஒரு ஜேர்னி தான். பட் ரொம்ப சந்தோஷம் டு சி ஆல் த பட்டிங் டான்ஸர்ஸ், நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. ஸோ ஐம் கோன் மிஸ் ஆல் த டான்ஸர்ஸ், விஷ் ஆல் த வின்னர்ஸ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அண்ட் பிஃபோர் வி நோ த ரிசல்ட்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஓம் சக்தி ஹோம்ஸ் மிஸ்டர் மணிகண்டன், இந்த ஷோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலாக இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உண்மைக்குமே இந்த பசங்க ஆடுறதெல்லாம் பார்த்தா உண்மைக்குமே தே ஆர் ரியலி கிரேட். உண்மைக்குமே இதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு வி ஆர் ரியலி ப்ரவுட். வி ரியலி தேங்க் த விஜய் டிவி ஃபார் கிவிங் அ சச் அ
இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கொடுத்ததுக்கு we are really thank Vijay team. Thank you sir, thank you very much. And now it is results time. முதல்ல வின்னர் தெரிஞ்சிக்கலாமா? முதல்ல நாலாவது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். So judges, உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. நாலாவது இடத்தை பிடிச்ச அந்த ஃபைனலிஸ்ட் யாரு? Fourth place goes to Jayant. Congratulations to Jayant. உங்களுக்கு வந்து 1 lakh gift voucher காத்துட்ருக்கு. And in the gift voucher, இப்போ பரத் உங்களுக்கு கொடுப்பாரு. So பரத், may I request you to please do the honors. That's Jayant. நாலாவது எடுத்து பிடிச்சிருக்காரு. A big round of applause for him. Thank you very much. அடுத்ததான் நம்மளோட finalistல மூணாவது எடுத்து பிடிச்சது யாரு? Judges. Third place. அது உயரத்துக்கு மீறின டான்ஸ் அவர். அதாவது அவர் புல்லரிக்க வச்சுட்டார் அவர், நம்ம ஜாஃபர் ஜி அவர்கள். Ashok Raja Master and Shri the Master to do the honors for Jafar. Prabhu Deva Master, winner announce பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பேச போறாரு இப்போ. First of all, Vijay TV க்கு உங்க எல்லாருக்கும், அப்புறம் பூர்விகா அவருக்கும், அப்புறம் ஓம் சக்தி ஓம் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ மெயின்லி ஃபார் அவர் ஜட்ஜ், ஏன்னா இவங்க இல்லைன்னா டெஃபினட்டாக இந்த ஷோ கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜ், கோயம்புத்தூர், உங்களுக்கு, மக்களுக்கு, டான்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த டான்சர்ஸுக்கு நான் எப்பவுமே இருப்பேன் உங்களுக்கெல்லாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபோர்த் சொன்னோம், அப்புறம் தேர்ட் சொன்னோம், அப்புறம் செகண்ட் சொல்லணும். செகண்ட் சொன்னால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும், அதனால ஃபஸ்ட்டே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம், செகண்ட் தானே தெரிஞ்சிடும். இல்லைங்களா? பெட்டர் இல்லை. மாஸ்டர் இஸ் ரெடி டு அனௌன்ஸ் த ரிசல்ட். தேங்க் யூ வெரி மச் மாஸ்டர். எல்லார் நேமையும் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க. என் எல்லாருக்கும் உங்களோட தேங்க்ஸையும் கொடுத்துட்டீங்க. நாங்கள் வந்து விர் ஆல்வேஸ் ஆனர் டு யூ, விர் அப்ளைஜ் டு யூ. அண்ட் இந்த வின்னருக்கு கிடைக்க போகிறது ஓம் சக்தி ஓம்சின் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3-bedroom அபார்ட்மெண்ட். அண்ட் ரெண்டு ஃபைனலிஸ்ட் இப்போ இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் அந்த வின்னராக இருக்க முடியும். அந்த ரெண்டு ஃபைனலிஸ்ட் கார்த்திக் அண்ட் சந்த்ரு, கேன் யூ ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ எத்தனை பேர் இங்க சந்த்ரு தான் வந்து டைட்டில் வின்னராக இருக்க போறாருன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் கார்த்திக்கு சப்போர்ட் பண்றீங்க? குழப்பமா இருக்கே. இந்த குழப்பத்துக்கு நடுவுல கார்த்திக் ஆர் சந்த்ரு யாரு வந்து ஜெயிக்க போறாங்க? சந்த்ரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? வாயில இருந்து வார்த்தையே வரல, உங்களுக்கு எப்படி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் ஃபைனல் கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், அது ஆடிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி ஆன சந்தோஷமா இருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி, பெரிய ஸ்டேஜ் முன்னாடி, அதே நல்லா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். நான் டைட்டில் வின் பண்ணேன்னா பரவாயில்ல அப்படியா? அப்படி இல்லை, ஜட்ஜஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ இட்ஸ் டைம் டு நோ த வின்னர் அண்ட் வி வில் டூ திஸ் வித் அ கவுண்ட் டவுன். 10 லிருந்து 1 கவுண்ட் பண்ண போறோம்.
and the one mudichadukku appuram Prabhudeva master namakku result solluvaru. Are you ready to count down with me? 10 உடம்பாலையும் மனசாலையும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கிளாஸ் அதெல்லாம் எனக்கு கேர இல்லை. இந்த ஷோல எப்படியாவது வரணும், எனக்கு டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. நான் யாரு, எனக்குள்ள இருக்கிற டேலண்டை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே வெறி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் அவருக்காக ஆடணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. அப்புறம் அதெல்லாம் கஷ்டம் இல்லாமல் வெற்றி நாளா இருக்கு. என்ன சொல்லணும்? இதை விட என்ன மேடம் வேணும் எனக்கு? எத்தனை லட்சம் இருந்தாலும் பத்தாயிரம் மேடம், எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் எனக்கு மகனா பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எபிசோடையும் பார்ப்பேன். அப்போ ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணாவேன், டே எதையும் கூட்டு போடா ஆசையாக இருக்கிறான்னு கேட்டேன். எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்கள்ல மேடம், நான் கேட்டேன் ஆசையாக இருக்குன்னு. ஃபைனலுக்கு வருவோம்ப்பா, கண்டிப்பாக வரும். நிறைவேற்றிட்டான். இதை விட என்ன மேடம் வேணும்? ரம்யா பேசுறதுக்கே ஒன்றும் புரியல. தேங்க்யூ. இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தாய் என்ன சொல்ல போறீங்க கார்த்திக் பத்தி? கார்த்திக் அம்மா இருக்க ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகோட பிரதர் நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் எல்லாத்துலையும் சொல்லுவேன், அண்ணன் வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை எல்லாமே பண்ணுறது அண்ணன் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு கார்த்தி. லவ் யூ. என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் எல்லோரும் அம்மா அப்பா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு குரு இல்லை, ஆனால் நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஷோலையே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் புது விஷயம் என்ன பண்ண போகிறோன்னு பயந்து யோசிச்சு யோசிச்சு பண்ண விஷயந்தான் இதுவரையும் ஹிட் ஆச்சு. எனக்கு ஒருத்தனை மட்டும் கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, டேய் நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ். எனக்கு மணி ஹெல்ப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பாண்டு ப்ரோ,
அருண் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜாஃபரியும் ஹெல்ப் பண்ணதுக்கு. Thank you, Karthik, and congratulations to you. யாரு வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம், அந்த வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு அவரு. அண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஓம் சக்தி ஓம்ஸ் அண்ட் சாந்தா டவரில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3-bedroom அபார்ட்மெண்ட். I request Mr. Manigandan, Executive Director of Om Shakti Oms, to please hand over the gift voucher to Karthik now. Manigandan sir, we request you to please hand over the key to Karthik. இது வந்து 40 lakhs worth 3-bedroom apartment கான key. So Shanta Towers கும் எங்களோட நன்றிகள், ஓம் சக்தி ஓம்ஸ்க்கும் எங்களோட நன்றிகள். அடுத்ததா அதை தொடர்ந்து we request Mr. Shivakumar from Purvika Mobiles to please hand over a bouquet to our winner Karthik. Thank you very much. Second prize vaangirukkaradu Chandru, our runner up. Second prize ivarku. Congratulations to you, and ungalku 3 lakhs gift voucher kadaikudhu. Bharat, we request you to please do the honors for Chandru. Thank you. திரு மணிகண்டன் அவர்களுக்கும், திரு சிவகுமார் அவர்களுக்கும், திரு ஸ்ரீராம் அவர்களுக்கும் எங்களோட நன்றிகள். Thank you very much. And இப்போ வந்து ஒரு ஃபினாலே சக்சஸ் மொமெண்ட், ஒரு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். பிரபுதேவா மாஸ்டரும் நம்மளோட வின்னரும் சேர்ந்து ஒரு சின்ன சிக்னேச்சர் பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஈவினிங்கை நிறைவுபடுத்துவாங்க. So can we have some music please? Thank you, Kawai. We all love you. See you once again soon. Bye-bye.